தண்ணீர் மல்க சொத்துக்களை விற்ற நெப்போலியன். அமெரிக்கா தொழில் என்ன ஆனது தெரியுமா? தமிழ் சினிமாவில் 90களில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் நெப்போலியன். கதாநாயகன், வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகராக பல படங்களில் நடித்த நெப்போலியன் மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார். இவருக்கு தனுஷ் குணால் என்கின்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் தனுஷ் தசைவள குறைபாடு நோய் காரணமாக பாதிக்கப்பட்டு பல வருடங்களாக அமெரிக்காவில் தங்கி மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிறார். மகன் அமெரிக்காவில் தங்கி மருத்துவ சிகிச்சை செய்து வருவதால் மகனுக்காக அமெரிக்காவில் டென்னிஸ் மாகாணத்தில் குடும்பத்துடன் குடியேறினார் நெப்போலியன். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் குடியேறிய நெப்போலியன் சினிமாவில் கவனம் செலுத்துவதை குறைத்துக் கொண்டு சொந்தமாக ஐடி கம்பெனி ஒன்றை தொடங்கியவர். அந்த கம்பெனியின் சுமார் 1500 பேர் வேலை செய்யும் அளவுக்கு தன்னுடைய ஐடி கம்பெனியை வளர்ச்சியடைய செய்துள்ளார். பல முன்னணி ஐடி நிறுவனங்களுக்கு போட்டியாக நெப்போலியன் ஐடி கம்பெனி செயல்பட்டு வருகின்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் அளித்து வருகிறார் நெப்போலியன். சினிமா துறையிலிருந்து தொழிலதிபராக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களில் பலர் தங்களின் தொழிலில் வீழ்ச்சியடைந்து மீண்டும் சினிமாவிற்கு வந்தனர். அந்த வகையில் நடிகர் நெப்போலியன் மிகப்பெரிய வெற்றியை தொழில்துறையிலும் பெற்று தொழிலதிபராக வலம் வருகிறார். அமெரிக்காவில் ஐடி கம்பெனி மட்டுமின்றி சுமார் 100 ஏக்கரில் விவசாயமும் செய்து வருகிறார் நெப்போலியன். இந்த நிலையில் அமெரிக்காவில் நிரந்தரமாக செட்டிலாகியுள்ள நெப்போலியன் அவரது சினிமா துறையில் பணியாற்றிய போது அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்தவர்களுக்கு தற்பொழுது வேலை இல்லை என்றாலும் கூட மாதம் 25,000 ரூபாய் தொடர்ந்து சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நெப்போலியன். சமீபத்தில் அப்படி இவரிடம் வேலை செய்த தொழிலாளரின் பெண்ணிற்கு திருமணத்திற்கு அவர் கேட்காமலே 10 லட்சம் ரூபாய் உதவி செய்துள்ளார் நெப்போலியன். மேலும் மூத்த மகன் தனுஷ் தசைவள நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது போல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழகத்தில் மருத்துவமனை ஒன்று ஏற்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் நெப்போலியன். தன் மகனைப் போல் மற்ற யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த மருத்துவமனையை நெப்போலியன் நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நிரந்தரமாக அமெரிக்காவில் செட்டில் ஆக உள்ள நெப்போலியன் சமீபத்தில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகத்தை சுமார் 7.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் நெப்போலியன். தான் பார்த்து பார்த்து ரசித்து கட்டிய தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய தன்னுடைய அலுவலகத்தையும் கண்ணீர் மல்க நெப்போலியன் விற்பனை செய்துள்ளார். இருந்தும் எதிர்காலத்தில் நிரந்தரமாக அமெரிக்காவில் குடும்பத்துடன் செட்டில் ஆகும் முடிவில் இருக்கும் நெப்போலியன் தமிழ்நாட்டில் தனக்கு சொந்தமான சொத்துக்களை ஒவ்வொன்றாக விற்று அமெரிக்காவில் முதலீடு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்